வணக்கம். நேத்து குரூப் ஏல இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து அணிகளுக்கும் இடையே ரொம்பவே ஒரு முக்கியமான T20 வேர்ல்டு கப் ஆட்டம் நடந்திருந்தது. சோ இலங்கை அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டம் ஜெயிக்கணும் இல்லைனா T20 வேர்ல்டு கப்பை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இந்த ஆட்டத்தை விளையாண்டாங்க. சோ இப்படி இருக்க கடைசி ஓவர்ல எல்லாருடைய இதய துடிப்பையுமே அதிகப்படுத்துற அளவுக்கு உச்சக்கட்ட பரபரப்போட நடந்து இப்போ முதல் ஆளா பாத்தீங்கன்னா குரூப் ஏல இருந்து இலங்கை அணி அவங்க T20 வேர்ல்டு கப்பை விட்டு வெளியேறியிருக்காங்க. அதாவது இந்த ஆட்டத்துல ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சிருந்த இலங்கை அணி இரண்டாவதா பேட்டிங் செஞ்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு இங்கிலாந்து அணியை ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்ய வச்சிருக்காங்க. இப்படி இருக்க பவர் பிளேக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருந்த நிலையில அந்த நேரத்துல கரெக்டா ஜோடி சேர்ந்த ஜாஷ் பட்லர், இங்கிலாந்து அணியின் கேப்டனான இயான் மார்கன், இவங்க இரண்டு பேருமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல இன்னிங்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 112 ரன்கள் பார்ட்னர்ஷிப் இவங்க இரண்டு பேருமே எடுத்தாங்க. இப்படி இருக்க கடைசி 3 பந்துக்கு 5 ரன்கள் எடுத்த செஞ்சுரி அப்படிங்கிற நிலையில ஜாஷ் பட்லர் இருக்கிறப்போ அடுத்தடுத்து 2 டாட் பால்களை பாத்தீங்கன்னா ஜாஷ் பட்லர் விளையாண்டாரு. இப்படி இருக்க கடைசி பந்துல சிக்ஸர் அடிச்சு செஞ்சுரியை பூர்த்தி செய்வாரா அப்படின்னு எல்லாருடைய இதய துடிப்பையுமே பாத்தீங்கன்னா ஜாஷ் பட்லர் பன்மடங்கு எகிர விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ எல்லாருமே எதிர்பார்த்தது போல கடைசி பந்துல சிக்ஸர் அடிச்சு அவருடைய T20 முதலாவது சதத்தை ஜாஷ் பட்லர் பூர்த்தி செய்தாரு. இப்படி இருக்க 20 ஓவர்களுக்கு 164 ரன்னை இலங்கை அணிக்கு டார்கெட்டா இங்கிலாந்து அணி பிக்ஸ் பண்ணாங்க. இப்படி இருக்க சேசிங் செஞ்சா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்த இலங்கை அணிக்கு அடுத்த ஓவர்களே பாத்தீங்கன்னா மரண அடிய இங்கிலாந்து அணி கொடுத்து கடைசியா இந்த ஆட்டத்துல 1 ஓவர் மீதம் இருக்கிறப்பவே இலங்கை அணிய ஆல் அவுட் செய்து இப்ப குரூப் ஏல முதல் ஆளா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணி அவங்க அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அதே போல இலங்கை அணிய குரூப் ஏல முதல் ஆளா இந்த T20 வேர்ல்டு கப்பை விட்டு இலங்கை அணிய இப்போ இங்கிலாந்து அணி அவங்க வெளியேற்றிருக்காங்க. சோ இப்போ இங்கிலாந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றதை பத்தியும் அதுலயும் முக்கியமா ஜாஷ் பட்லர் கடைசி பந்துல அவர் சிக்ஸர் அடிச்சு சதத்தை பூர்த்தி செஞ்சதை பத்தியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.